முதல்ல வந்து விஜய் வந்து 24 தேர்தலுக்கு வராராங்கிறது தெரியல. ஒருவேளை வந்தால் பாஜகவுக்கு ஒரு உதவிகரமாக இருக்க போகிறார் அப்படின்னா நிச்சயமாக பாஜக தான் இவருடைய ஸ்பான்சராக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. சிவராஜ் பாண்டே மூலமாக அஜித்தினுடைய மண்டையை கழுவுற ஒரு முயற்சியிலையும் பாஜக ஈடுபட்டுருக்கிறது தான் எனக்கு ஒரு தகவல் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்மீக அரசியல் தனி கட்சி, அப்புறம் வராதே போயிட்டார், கொரோனா வரலன்ட்டார். ஸோ நெக்ஸ்ட் சாய்ஸ் யாருன்னா கரெக்டான சாய்ஸ் விஜய் தான். ஸோ அதனால தான் அப்ரோச் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். அதனால தான் இல்லை, ஆக்சுவலி பாஜகவை பொறுத்த வரைக்கும் நேரு வழியில் தமிழ்நாட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்க முடியாது. சி ஆனந்த் யார் சார்? அவர் வந்து எக்ஸ் எம்எல்ஏ, அவர் இந்த அளவுக்கு முன்னெடுக்கிறாரு. இந்த விஜயோட அரசியல் முன்னூட்டத்துக்கு பின்னணியில் இருக்காரா சார்? அப்படி சொல்ல முடியாது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா விஜயை வந்து தளபதி விஜய்ங்கிறாங்க. என்ன கேட்டால் தளபதி வந்து புஸி ஆனந்த் தான். சமீப காலமாக சீமான் பேச்சு வந்து ஒரு சிறுபிள்ளைத்தனமாக தான் இருக்கு. எஸ் ஏசி அவர் ஒரு பட விழாவில் நான் ஒரு ஃபேமஸ் டைரக்டருக்கு கால் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்குன்னு சொன்னேன். அவர் ஓகே ஓகேன்னு கேட்டிருந்தாரு. செகண்ட் ஆஃப் வந்து லாஜிக்கே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார். ஃபோனை வச்சுட்டு திருப்பி கூப்பிட்டு வச்சுட்டாரு. அதோட கூப்பிடவே இல்லை. அந்த படம் எந்த படம் சார்? இல்லை சந்தேகம் இல்லாமல் அது லியோ படம் தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். நான் மோகன் ராஜ், இது உங்களின் கோல்டன் சான்ஸ். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் சினிமா பிரிக்கவே முடியாது. அந்த கோயின்சிடென்ஸை நம்ம மாற்றவே முடியாது. அந்த அளவுக்கு பின்னி பிணைஞ்சது. இன்னைக்கு சினிமா சார்ந்த அரசியல் சார்ந்த கேள்விகள் எக்கச்சக்கமாக இருக்கு. பிஸ்மி சார் இருக்கார், அதாவது மூத்த பத்திரிகையாளர் மட்டும் இல்லை, சினிமா விமர்சகர், அரசியல் விமர்சகரும் கூட, அண்டு எங்களோட நண்பர். வணக்கம் சார். வணக்கம். இளைய தளபதி விஜய் 200 கோடி ரூபாய் அவரோட பிஸ்னஸ், ஒரே ஒரு படத்தில் நடித்தா 1000 கோடி ரூபாய் அரசியலுக்கு பிஜேபி கொடுத்துருக்கு. அதனால தான், ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் ஈடுபட வேண்டிய கட்டாயமே விஜய்க்கு இல்லை. சட்டசபை தேர்தல் தான் நீங்கள் சொன்னீங்க, 2026 தான் அவர் கரெக்டான ஆப்டாக அது பொருந்தும் அவருக்கு. பட் ஆனால் இப்போவே வரத்துக்கு இந்த மாதிரி பேரங்கள் இல்லை பின்னணி இல்லை ப்ரெஷர் பிஜேபி இருக்கா சார்? நிச்சயமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ முதல்ல வந்து விஜய் வந்து 24 தேர்தலுக்கு வராறாங்கிறது தெரியல. ஒருவேளை வந்தால் நிச்சயமாக அதனுடைய பின்னணியில் வந்து பாஜக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா, இன்றைக்கு தேர்தலுங்கிறதே வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தா தான் ஜெயிக்க முடியுங்கிறது தான் இன்றைக்கு கள நிலவரம், எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம என்ன கேள்விப்பட்டோம் அப்படின்னா, இப்போதைக்கு ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு கிட்டத்தட்ட 40 கோடி ரூபா இருந்தால் தான் அந்த தேர்தலையே எதிர்கொள்ள முடியுங்கிற சூழல் தான் இன்றைக்கி இருக்குது. 100 கோடி சார். அப்படியா? இப்போ அதுக்குள்ளே மாறிடுச்சு. பட் எனக்கு கிடைத்த நான் சில பேர்கிட்டையெல்லாம் பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறீங்களோ இல்லையோ, நார்மலாக பிரச்சார செலவு, நீங்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆரத்தி தட்டை நீட்டுவாங்க, அதுக்குள்ளார அதுவே கிட்டத்தட்ட 100 ரூபா ஆகுதுங்கிறாங்க. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ இவர் 40 தொகுதியில் நிற்பதாக வைத்து கொண்டால் கூட கிட்டத்தட்ட 1600 கோடி ரூபா என் கணக்குப்படி தேவைப்படுது. அப்போ விஜய் கிட்ட வந்து 1600 கோடி ரூபா இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. என்ன காரணம்னா, இப்போ தான் அவர் 100 கோடி 125 கோடி 200 கோடின்னு சம்பளம் வாங்க ஆரம்பிச்சிருக்கிறார். ஏற்கனவே அவர் வாங்கினதெல்லாம் 2x தான். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இவரிடம் 1600 கோடி இருக்காது. அப்போ இந்த பணம் எங்கிருந்து வரப்போகிறது? உங்ககிட்ட இந்த பணம் இல்லை அப்படின்னா வேற யாரோ ஒருத்தர் உங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ண போறாருன்னா அந்த அவர் யார், அவருடைய நோக்கம் என்ன, அவர் யார் சார், அதுதான் கேள்வி. இப்போ நம்ம ஏற்கனவே பேசினபடி இவர் 2024 தேர்தலுக்கு வந்தால் பாஜகவுக்கு ஒரு உதவிகரமாக இருக்க போகிறார் அப்படின்னா நிச்சயமாக பாஜக தான் இவருடைய ஸ்பான்சராக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே நம்மளுடைய அனுமானம் தான். அவர் 2024 தேர்தலுக்கு வந்தால் இது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இல்லைங்க, நான் மக்கள் சேவை பண்ண வந்தேன், இவ்வளோ ரூபா நான் செலவு பண்ண போகிறேன் அப்படின்னா அது விஜய் வந்து வெளிப்படையாக சொல்லட்டும், என் பணத்திலிருந்து தான் நான் செலவு பண்ணுறேங்கிறத சொல்லட்டும், நம்ம கேட்டுக்கலாம். இல்லை சார், சூப்பர் ஸ்டாரை பிஜேபி கூப்பிட்டு பார்த்தாங்க, அவரும் வரா மாதிரி வந்தார். அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்மீக அரசியல் தனி கட்சி, அப்புறம் வராதே போயிட்டார், கொரோனா வரலன்ட்டார். ஸோ நெக்ஸ்ட் சாய்ஸ் யாருன்னா கரெக்டான சாய்ஸ் விஜய் தான். ஸோ அதனால தான் அப்ரோச் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். அதனால தான் இல்லை, ஆக்சுவலி பாஜகவை பொறுத்த வரைக்கும் நேரு வழியில் தமிழ்நாட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்க முடியாது. இது இன்னும் 100 வருஷம் ஆனாலும் இதுதான் நிலவரம். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரே வழி பேக்டோர் தான். இந்த ஆர்என் ரவி மாதிரி ஒருத்தர் வந்து கவர்னராக உட்கார வச்சுட்டு அங்கே ஏதாவது அரசியல் பண்ணுறது மாதிரி வேற ஒருத்தவங்க முதுகில் தான் இவங்களால் சவாரி பண்ண முடியும். இதில் லேட்டஸ்ட்டாக இன்னொரு தகவல் கூட நான் கேள்விப்பட்டேன், ரஜினி வந்து இவங்க நினச்ச மாதிரி நடக்கலை, அது ஃப்ளாப் ஆகிடுச்சு. அடுத்து விஜயை வச்சு இவங்க ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு விஜய் என்ன மாதிரி பண்ண போகிறாருங்கிறது எதிர்காலம் தான் தீர்மானிக்கும். ரங்கராஜ் பாண்டே மூலமாக அஜித்தினுடைய மண்டையை கழுவுற ஒரு முயற்சியிலையும் பாஜக ஈடுபட்டுருக்கிறது தான் எனக்கு ஒரு தகவல் இருக்குது. என்ன காரணம்னா, இவர் ஏற்கனவே நேர்கொண்ட பார்வை படத்தில் அந்த படம் நடித்தார்,
ரங்கராஜ் பாண்டே. ஆமா, ஒரு வக்கீல் கேரக்டர். வக்கீல் கேரக்டர்னா அதுக்கப்புறம் அஜித்துக்கும் இவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, அடிக்கடி சந்திக்கிறாங்கன்னு ஒரு தகவல் இருக்குது. அதன் தொடர்ச்சியாக வந்து அவரை அரசியலுக்கு கொண்டு வர்ற ஒரு முயற்சியில் வந்து ஈடுபட்டுருக்காங்கன்னு ஒரு தகவல் இருக்குது. ஏன்னா பாஜக இதை செய்யாது அப்படின்னு நம்மளால் வந்து இதை ரிஜெக்ட் பண்ண முடியல. ஏன்னா அவங்க எப்படியாவது இது உள்ளர வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய மோட்டோவாக இருக்கிறதுனால இப்படி நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம மறுக்க முடியாது. ஆக்சுவலி ஒரு கெஸ்ட்டு சார், என்னோட ரொம்ப க்ளோஸ் கெஸ்ட்டு தான், ரெகுலர் கெஸ்ட் ஆர்பி, அவர் பேர் ஃபுல் நேம் சொல்ல விருப்பப்படல, சஸ்பென்ஸ். அவர் ஆக்சுவலி ஒரு விஷயம் சொன்னார், யாருன்னா வரலாம், ரஜினி பற்றி, அரசியல் பற்றி, நடிகர்கள் பற்றி, அரசியல் பற்றி, திடீர்னு அஜித்தை பற்றி பேசினார். எனக்கு கன்ஃபியூஷன், ஏன்னா அஜித்துக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே இல்லை. அவர் பேரே வந்து தலன் கூப்பிட வேணான்னு சொன்னவர், மன்றத்தையே கலைச்சவர் இவர். இப்போ தான் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக மேட்ச் ஆகுது அது. ஸோ அஜித்தும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க, பட் ஆனால் அது கொஞ்சம் நடக்கப்படாத மாதிரி தான் இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது, ஆனால் இப்படி ஒரு முயற்சி நடக்கிறதாக நமக்கு ஒரு தகவல் வந்தது. அதான் சொல்லுவார். ஓகே சார், 1.8% ஓட்லேருந்து 3.8, அதுக்கப்புறம் 6.8 சீமான், இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஜம்ப் கிடைக்கும். அது 12 இருக்கலாம், 15 இருக்கலாம், ஒவ்வொருத்தர் 20ன்றாங்க பர்சன்டேஜ் ஓட்ஸு. இந்த டைமில் தனித்து போட்டி தனித்து போட்டின்னு சொல்கிற சீமான் எல்லாரையுமே வந்து திட்டுறாரு. ஆனால் விஜய் வந்தால் மட்டும் தம்பி அரசியலுக்கு வருது, விஜய் தம்பி வர்றது ஆரோக்கியமான விஷயந்தான். அவர் எனக்கு ஆதரிக்க தான் வராரு. ஒருவேளை வந்து ஆதரவு தருவாரோ சீமானுக்கு விஜய்? சீமானுடைய உளறல்ல இது ஒரு உளறலாக தான் நம்ம எடுத்துக்கணும். என்ன காரணம்னா, இப்படி நீங்கள் சொன்ன மாதிரி சீமானுடைய வாக்கு சதவீதம்ங்கிறது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டு வந்தது. அடுத்த தேர்தலில் எல்லாம் இன்னும் இரு மடங்காக அவருடைய வாக்கு சதவீதம் உயருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது உண்மைதான். ஆனால் நீங்கள் சமீப காலமாக சீமானுடைய பேச்சையெல்லாம் கேட்கும்போது ஏற்கனவே வாங்கிய வாக்கு சதவீதம் கூட அவருக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. ஐபிஎல்ல முழுக்க முழுக்க 11 பிளேயரும் தமிழர்கள் தான் ஆடுவாங்க. நான் முதல்வராக வந்து அதில் நானும் ஒரு பிளேயர்னு சொல்லியிருக்காரு முந்தானே. பாருங்க, ஐபிஎல்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் உரிமை நிறுவனம் தான், அதனுடைய உரிமையாளருங்கிற ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அதில் ஃபாரின் பிளேயர்ஸ் கம்பல்சரி இருக்கு. ஆமாம், அதெல்லாம் நான் அதில் வேற களம் காணுவேன்னு வேற சொல்கிறாரு. அதனால ரொம்ப சமீப காலமாக சீமான் பேச்சு வந்து ஒரு சிறுபிள்ளைத்தனமாக தான் இருக்கு. அது இல்லாமல் சென்னையின் தேசிய கெட்ட வார்த்தையை ஒரு பொது வெளியில் அவர் பேசுகிறாரு. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ சொல்கிறாரு நீங்கள் போட்டிடுவீங்களான்னு கேட்டால், நான் போட்டியிட மாட்டேன், நான் போட்டியிட்டாலும் மோடி பிரதமராவதை தடுக்க முடியாதுன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், மோடி பிரதமராவதை தடுக்க முடியாதுங்கும் போது நீங்கள் ஏன் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடணும்? நாம் தமிழர் தம்பிகளையெல்லாம் வீட்டில் உட்காந்து டிவி பாருங்கன்னு சொல்லிடலாமே, ஏன் அவங்கள வந்து நீங்கள் போட்டியிட வைக்கிறீங்க? இப்போ அவங்களுடைய நேர விரயம், பண விரயம், உங்களால் வெற்றி பெற முடியாது, மோடியை தடுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் ஏன் தேர்தல் களத்துக்கு வர்றீங்க? ஸோ இந்த அடிப்படை புரிதல் இல்லாமல் அவர் சமீப காலமாக நிறைய உளர ஆரம்பிச்சிட்டார். அது வந்து நிச்சயமாக மக்கள் அவர் மீது வைத்த நம்பிக்கையை பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கிட்டே இருக்குது. அது வந்து இந்த தேர்தலில் வந்து ஒரு பெரிய அளவில் எதிரொலிக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எஸ் ஏசி, அவர் ஒரு பட விழாவில் நான் ஒரு ஃபேமஸ் டைரக்டருக்கு கால் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்குன்னு சொன்னேன். அவர் ஓகே ஓகேன்னு கேட்டிருந்தார். செகண்ட் ஆஃப் வந்து லாஜிக்கே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார், போனை வச்சுட்டு திருப்பி கூப்பிடுன்னு வச்சுட்டார். அதோட கூப்பிடவே இல்லை. அந்த படம் எந்த படம் சார்? இல்லை, சந்தேகம் இல்லாமல் அது லியோ படம் தான். லியோ அவர் பேசினதாக சொல்வது லோகேஷ் கனகராஜ் கிட்ட தான், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அதே நேரம் எனக்கு வந்து அதில் ஒரு மாற்று கருத்து இருக்குது. லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் இன்றைய இளம் இயக்குநர்கள் பலரையும் ஒப்பிடும் போது அவர் வந்து ஒரு டவுன் டு எர்த், நம்ம பழகின வரைக்கும் ரொம்ப ஒரு எளிமையான தம்பி தான். அவர் இவரிடம் அப்படி நடந்து கொண்டிருப்பாரா அப்படின்னா, ஒருவேளை அப்படி நடந்து கொண்டிருந்தால் அதற்கு எஸ்இசி வாயிலிருந்து அந்த வந்த வார்த்தை எப்படிங்கிறதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்போ எஸ்இசி வந்து எப்பயுமே சாப்பிட்டீங்களாங்கிறதே இப்போ ஒரு அதட்டலாக கேட்குற ஒரு கேரக்டர். அதுக்கான அவரை தப்பாக சொல்லலை. உடம்பு எப்படி இருக்கு, உடம்பு எப்படி இருக்கு, அந்த மாதிரி ரெண்டாவது மாதிரி கேட்பார். இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம பையனை வச்சு என்னதான் விஜய்க்கும் இவருக்கும் பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னாலும் இவருடைய பையன் தானே, நம்ம கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து வச்சா இப்படி ஒரு மொக்கப்படத்தை கொடுத்துட்டானேங்கிறது அவருடைய கோபமாக இருக்கும். இன்னொன்று, அவர் ஒரு சீனியர் டைரக்டரு, இப்போ உள்ள யங் டைரக்டர்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் எல்லாமே ஒரு லெஃப்ட் ஹேண்டு டீலிங். லோகேஷ் கனகராஜ் உட்பட என்ன அந்த காலத்து டைரக்டர்லாம் இப்படி இருக்கானுங்களே அப்படிங்கிற வருத்தம் அவருக்கு நிச்சயமாக இருக்கும். இன்னொன்று, எஸ்சிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ கிறிஸ்டியன், அது அவரே சொல்லியிருக்காரு. அப்போது ஒரு கிறிஸ்டியானிட்டி மீது ஒரு நம்பிக்கை கொண்ட ஒருத்தருக்கு லியோ படத்தினுடைய செகண்ட் ஆஃப் வந்து உண்மையிலே எரிச்சலாக தான் இருக்கும். என்னென்னா, ஒரு கிறிஸ்துவனான அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகளையே நரபலி கொடுக்க போகிறாங்கிறது தான் அந்த படத்தினுடைய ஒரு முக்கியமான. எந்த மதத்தை சேர்ந்தவங்களாலும் ஒத்துக்க முடியாது, பண்ண முடியாது. சேம் டைம் வந்து நீங்கள் நடைமுறையை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவர்கள்
நரபலி கொடுக்கறதா நீங்கள் எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க முடியாது. அப்போ சம்பந்தமே இல்லாத ஒரு முழுக்க அபாண்டமான ஒரு விஷயத்தையும் நீங்கள் இப்படி காட்சியாக வச்சுருக்கீங்கும் போது அவருக்கு வந்து அது ஒரு பெரிய எரிச்சலை ஏற்படுத்திருக்கு. இது எல்லாம் சேர்ந்து அவர்கிட்ட வந்து இவர் அதை ரிவ்யூ பண்ணியிருப்பார், என்ன செகண்ட் ஹாஃப் இப்படி இருக்குது, ஒரு கிறிஸ்டியன் இப்படி பண்ணுவானா அப்படின்லாம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஹார்ஸாக அவர் பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே இது வேற ஆளாக இருந்தால் அவர் ஃபோனை கட் பண்ணிட்டு போயிருப்பார், இது ஹீரோவுடைய அப்பா அப்படியெல்லாம் கட் பண்ண முடியாது. பேசலாமா வேணாமா? ஆமாம், அதனால என்னென்னா சார் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்புறமா கூப்பிட்றேன், ஃபோனை கட் பண்ணிட்டு அவர் நம்பரை பிளாக் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். மேபி. ஸோ அதுதான் என்னுடைய எம்பாரசிங் மூமெண்ட். ஆக்சுவலி விஜயும் அவங்க ஃபாதருக்கும் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா, அவங்க ஃபாதர் விஜய் படத்தை பற்றி பேசும்போது விஜயோட ஒர்க் பண்ணுற ஒரு டைரக்டருக்கு எம்பாரசிங்காக இருக்கும். நிச்சயமா. எப்படி பதில் சொல்ற? அதே இன்டர்வியூலேயே சொல்கிறார் சார், ஏஆர் முருகதாஸ்னு ஒரு டைரக்டர் ஒரு கதை சொன்னார். அப்போ வந்து ஸ்லீப்பர் செல் பற்றி ஒரு கதை, துப்பாக்கி படம். ஸ்லீப்பர் செல்லை பற்றி எனக்கு தெரியும், சாதாரண மக்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி அந்த கேள்வியை கேட்டேன். அவரும் தலையாட்டிட்டு போயிட்டாரு, கேட்பாரா இல்லையான்னு தெரியல. அந்த படம் எடுக்க ஆரம்பித்தாங்க, ஆனால் அதுக்கான சீன் ஒன்று வச்சுருப்பாங்க, ஒரு தெரிஞ்ச விஷயம் தான் செகண்ட் ஹாஃப்ங்கிறது ரொம்ப ரொம்ப மொக்கையா இருக்கும். அது இந்த நரபலி எல்லாம் வந்து ஏதோ ஒரு ஆங்கில படத்தை இன்ஸ்பயர் ஆகி பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது அப்படியே அதை சரியா லோக்கலைஸ் பண்ணாம எடுத்துட்டாங்க, அது தெரிஞ்ச விஷயம் தான். பட் இவருடைய விமர்சனம் என்பது சரிதான், அது அவர் சொன்ன விதத்தில் வந்து லோகேஷ் கனகராஜுடைய மனம் புண்பட்டிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால புஸ்ஸி ஆனந்த் யார் சார்? அவர் வந்து எக்ஸ்எம்எல்ஏ, அவர் இந்த அளவுக்கு முன்னெடுக்கிறாரு. இந்த விஜயோட அரசியல் முன்னூட்டத்துக்கு பின்னணியில இருக்காரா சார்? அப்படி சொல்ல முடியாது, விஜய் சொல்வதை செய்கிறவரா இருக்காரு. எல்லாரும் பாத்தீங்கன்னா விஜயை வந்து தளபதி விஜய்ங்கிறாங்க, என்ன கேட்டா தளபதி வந்து புஸ்ஸி ஆனந்த் தான். அப்படியா? விஜய் சொல்வதை செயல்படுத்துகிற ஒருத்தரா புஸ்ஸி ஆனந்த் இருக்காரு. அவர் ஏற்கனவே எஸ்சிஎஸ்சி உடைய கண்ட்ரோல்ல வந்து அந்த விஜய் மக்கள் இயக்கம் இருக்கும்போது பாண்டிச்சேரியுடைய பொறுப்பாளர் தான் இவர். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வரும்போது பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு முன்னாள் எம்எல்ஏ, அவருக்கு அரசியல் அனுபவம் இருக்குது அப்படிங்கிறதுனால அவரை வந்து அவர் ஒரு பொறுப்பாளராக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொன்று, விஜய்க்கும் வந்து ஆல்ரெடி அரசியலுக்கு வரணும்னு ஆசை, நம்ம மன்றத்தை வந்து எதிர்காலத்தில் கட்சியாக மாற்றணும் அப்படிங்கும்போது ஆல்ரெடி அரசியல் கட்சியில் இருந்தவர், அதனால் இவரை பயன்படுத்துவோம் அப்படின்னா அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதே நேரம் நிறைய பேர் இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்கும், புஸ்ஸி ஆனந்த் தான் விஜயை இயக்குகிறாரா அப்படின்லாம் பலருக்கும் அந்த கேள்வி இருக்கும். சமீப காலமாக அந்த போட்டோவை அப்படி எடுத்துகிட்டு போகிறத வச்சே நீங்கள் புரிஞ்சுக்கலாம், இவர் சொல்லி விஜய் கேட்குறது கிடையாது, விஜய் சொல்லி தான் இவர் கேட்குறாருங்கிறத நம்ம நிச்சயமாக புரிஞ்சுக்கலாம். பிஸ்மி அப்படின்றது ஒரு வேர்டு இல்லை சார், அது ஒரு புக்கு. அந்த புக்கில் நாங்களும் சாப்டர் ஆயினும் அடிக்கடி உங்களோட இன்டர்வியூ தேவை. தேங்க்ஸ் லாட். ஓகே, ரொம்ப நன்றி.